1785 ஆண்டு ரிச்சர்ட் ஜான்சன் என்பவர் தமிழ்நாட்டின் முதல் செய்தி பத்திரிகையான மெட்ராஸ் கூரியர் என்ற வார இதழை வெளியிட்டார். ஆயிரத்து 1798 ஆண்டு இலங்கை பிரித்தானியாவின் அரசு குடியேற்ற நாடாக அறிவிக்கப்பட்டது. ஃபிரெடரிக் நோர்த் ஆளுநராக ஆக்கப்பட்டார். ஆயிரத்து 1964 ஆண்டு சோவியத் ஒன்றியம் வஸ்கோத் ஒன்று விண்கலத்தை விண்ணுக்கு ஏவியது. இதுவே பல விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு கொண்டு சென்ற முதலாவது கப்பலாகும். ஆயிரத்து 1976 ஆண்டு மறைந்த மாசே தூங்கின் இடத்திற்கு ஹுவாகுவோ ஃபேங் என்பவரை சீன கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக நியமித்ததாக மக்கள் சீன குடியரசு அறிவித்தது. ஆயிரத்து 1993 ஆண்டு இந்தியாவின் தேசிய மனித உரிமை ஆணையகம் அமைக்கப்பட்டது. இரண்டாயிரத்து 1 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு ஐநா பொதுச் செயலாளர் கொஃபி அனானுக்கும் ஐக்கிய நாடுகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஆயிரத்து 1891 ஆண்டு தமிழறிஞர் பதிப்பாளர் எஸ் வையாபுரி பிள்ளை பிறந்தார். ஆயிரத்து 1918 ஆண்டு இந்திய தொழிலதிபர் கே பிர்லா பிறந்தார்.